सर्व मंगल मांगल्ये शिवे शर्वार्थ साधके सरणीत्री महे गौरी नारायणी नमस्ते फीनिक्स एंटरटेनमेंट यूट्यूब चैनल नेयर्गलुक्कु अन्पार्ंद वणक्कम ना उंगा रेवती राजेश कन्ना पेसुरेन इंद आंड आंगील पुत्तांड 12 राशिकारर्गलुक्कुम एप्पडी इरुक्क पोदु अप्पडिंगरदे इप्प पार्क्क पोरोम அதாவது நம்மளுடைய இதுபடி பார்த்தீங்கனாக்கா காலை தனுசு லக்னத்தில் 2022 தொடங்குது. அப்போது லக்னத்திலே சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இயங்குறாரு. இரண்டாவது வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்றும் புதனுடன் இணைந்து இருக்கிறாரு. முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்துல குரு பகவானும் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6 இடத்துல ராகு பகவானும் 11 இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய ராசியில மாந்தியும் 12 ராசியில சந்திர பகவான் கேது செவ்வாய் இவர்கள் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த ஆண்டோட தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியே அதாவது தனுசு லக்னத்துக்கு உண்டான லக்னாதிபதியே முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த ஆண்டு நிறைய முயற்சிகள் வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஆண்டுடைய பிறப்பில் தனஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்தும் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய புதன் பகவானுடன் இணைந்திருக்கிறது. 2 வருடங்களாக கொரோனா சில பிரச்சனைகளால் முடங்கி கிடந்த கம்பெனிகள் எல்லாம் தொழிற்சாலைகள் எல்லாம் நல்ல சீராக இயங்க போகிறத சுட்டிக்காட்ட போகுது. உழைப்புக்கேத்த ஊதியத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. அதே சமயத்தில் நிறைய பயணங்கள் நிறைய வெளிநாட்டு வர்த்தகங்கள் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் உத்தியோகங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கடன் சொல்லக்கூடிய ராசியில் ராகு பகவான் பயணிக்கிறாரு. முன் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் உடம்புக்கு ஏதேனும் நோய் தரக்கூடிய வியாதிகள் இதோட பாதிப்புகள்லாம் அதிகமாக இருக்கிறதையும் சுட்டி காட்டுது. ஏன்னா இந்த ராகு பகவான் கிருத்திகை என்கின்ற சூரியனுடைய சாரத்தில் பயணிக்கிறதுனால நோய்களும் சரி வம்பு வழக்குகளும் தேவையில்லாத ரூல்ஸ் இதெல்லாம் சந்திக்கக்கூடியதையும் சுட்டி காட்டக்கூடிய ஆண்டாக இது பிறக்கும்போது இருக்குது. 10 இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதியான புதன் பகவான் 2 இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். புதிய முதலீடு சொல்லக்கூடிய தொழில்கள் தொடங்கக்கூடியதையும் சுட்டி காட்டுது. தொழில் கடன்கள் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கவங்க அதுலேருந்து வெளிவரதையும் இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லி காட்டுதுங்க. அதே போல் பிள்ளைகள் வழியில் சரி குழந்தைகளுடைய வளர்ப்பு குழந்தைகளாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள் படிப்பு இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறத சுட்டி காட்டக்கூடியதாக இருக்குது இந்த ஆண்டு. ஸோ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்காமல் இருக்கிறது சிறப்பாக. ஏன்னா 6 இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுது. அதே போல் 12 இடத்துல செவ்வாய் கேதுன்ற ஒரு 2 கிரகத்துடைய கூட்டணியும் 8 அதிபதியான சந்திர பகவான் இந்த ஆண்டு தொடக்கத்தில் 12 ராசியில் பயணிக்கிறதும் சில பிரச்சனைகள் உள்ளது என்பதையும் சுட்டி காட்டுது. சில நன்மைகள் உள்ளது என்பதையும் சுட்டி காட்டுதுங்க. ஸோ வருமானம் மிகுந்த இந்த புத்தாண்டாக இருக்க போகுது. அதே சமயத்தில் உங்களை அதாவது பொதுமக்களுக்குரிய பொதுப்பலன்தான் இது இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து. ஸோ அனைத்து வகையிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் பண வரவுகளாக இருக்கட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக ஜாக்கிரதையாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த ஆண்டு நிறைய புதிய விஷயங்களையும் சந்திக்க போகிறோம். சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது. ராகு மார்ச் மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டு சந்திக்கும். அதே போல் குரு பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சென்று 4 கேந்திர ஸ்தானத்தில் சுய வீட்டில் இருக்கும்போது தங்கம் வெள்ளி இதனுடைய விலைகள் ஏற்றமும் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் வெற்றியையும் புதிய ஒப்பந்தங்கள் இரு நாடு சேர்ந்து ஒப்பந்தம் போடுறது இதெல்லாம் சிறப்பாக ஏற்படுத்த போடுறது இந்த ஆண்டு சுட்டி காட்டுதுங்க. ஸோ இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 12 ராசிகளுக்கு என்ன விஷயத்தை சொல்ல போகுது அப்படிங்கிறதையும் அவர்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறாங்கன்றதையும் பொது பலனையும் நம்ம பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, எதிலும் தலைமை பண்பும் மதிப்பும் மரியாதை கம்பீர தோற்றம் கொண்டவர்கள், எதையும் நியாயப்படி தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள், தப்புனாலும் சரி கரெக்டினாலும் சரி தைரியமாக பேசக்கூடியவர்கள் சிம்மராசி நேயர்கள்.
இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டுடைய தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்டுங்க. அதோட சுக்கரனுடன் சேர்ந்து இணைக்கிறது. சிறு வருமானங்களில் இருந்து வந்த தடை நீங்கிறத கண்கூடமாக பார்க்கலாம். புதிய லாபகரமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதை சுட்டி காட்டக்கூடிய ஆண்டாக இது இருக்க போகுது. அதே போல் 13 ஏப்ரல் மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லக்கூடிய குருவினால் பல நன்மைகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பொருளாதார உயர்வுகளும் ஏற்படுத்தி தரப்போதுங்க. இவ்வளவு நாளாக சொந்த தொழிலில் 10ல் ராகு பகவான் அமர்ந்து பல இன்னல்களை சந்தித்து சரிவுகளை சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த ஆண்டு மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மார்ச் மாதத்துக்கு மேலே ராகு பேது பயிற்சி 9ஆம் இடத்துக்கு செல்றதுனால கண்டிப்பாக தொழிலேருந்து ஒரு விடுபட்டு உங்களோட உயர்வையும் முன்னேற்றத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக இது இருக்க போகுது. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் மாந்தி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வீட்டில் மூதாதையருக்கு கொடுக்க வேண்டிய திதிகளோ சரி அதுக்குண்டான வழிபாடுகளோ ஏதேனும் தடைகள் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டுடைய தொடக்கத்திலே அதை செஞ்சுக்கிறது பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு குடும்ப உறவுகளில் அதிகமான ஒற்றுமை ஓங்குறதையும் இந்த வருடம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதையும் இந்த ஆண்டு சுட்டி காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதும் பிளஸ் வந்து ENT பிளஸ் தலை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ஆரம்பத்திலே உங்களுடைய மருத்துவரை சந்திக்கிறதும் அதுக்குண்டான உணவுகளும் சரி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த ஆண்டு தொழில் எப்படி இருக்க போகுது சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதத்தின் பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய ஆண்டாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய வருமானங்கள் மகிழ்ச்சியையும் வலுவான விஷயங்களும் சுட்டி காட்ட போதுங்க. விரும்பியதை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இது இருக்குது. அதே போல எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் குரு பகவானை வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குறது வெற்றி அமையுங்க. வாழ்க்கை துணையோட அன்பு காதல் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கு. 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயணம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மேன்மைப்பட்டாலும் முக்கியமான ஆர்கன் சொல்லக்கூடிய கிட்னியும் சரி லிவரும் சரி இதுல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். இந்த ஆண்டு உத்தியோகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டா இது இருக்கு. உத்தியோகத்துல ஏற்பட்டு வந்த எதிர்மறை விளைவுகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய பணியை சிறப்பா முடிச்சு பேர்ப்புகள் எடுக்க போறீங்க. இந்த ஆண்டு கல்வி எப்படி இருக்க போகுது சிம்மராசினியே? குழந்தைகளுக்கும் சரி மாணவ மாணவிகளுக்கும் சரி வெற்றி ஆரம்பத்தோட தொடக்கமே வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்க போகுது. ஆண்டோட மத்திய கல்வியுடைய பாடத்திட்டங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது உயர்கல்வியில கண்டிப்பா நிறைய மாணவர்கள் மாணவிகள் பேர் எடுக்க போறீங்க. அதுலயும் இந்த ஆண்டோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களோட மதிப்பெண்கள் உயரக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக மாற போறீங்க. இந்த ஆண்டு பொருளாதாரம் மிக சிறப்பாகவும் உங்களுடைய நிதி நிலையை உயர்த்தக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கு. கண்டிப்பா ஏப்ரல் மாசம் குரு மீனத்துக்கு சென்ற பிறகு அந்த காலத்துடைய பாதை அதாவது பொருளாதார உயர்வு பண வரவுக்கான வே கதவு திறக்கக்கூடிய ஆண்டா அது இருக்க போது. ஏப்ரல் மாசத்துக்கு மேல கண்டிப்பா குரு பகவான வழிபாடு பண்றது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்றது மிக சிறப்பான அம்சங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு. தொழிலையும் சரி கூட்டு தொழிலையும் சரி பணம் சம்பாதிக்கிறத கண்கூட எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஆண்டா இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த ஆண்டு குடும்பம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குடும்பத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி இந்த ஆண்டு ரொம்ப நெருக்கமாக குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரமாகவும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இது ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து குருவும் சனியும் இணைந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண மாணவர்களுக்கு ஏற்பட்ட கருத்தரிக்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக இது ஏற்படுத்தி கொடுக்க போது அதுக்கான பரிகாரங்களோ இல்லை உங்கள் ஜாதகத்தை ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ எடுக்கும்போது குழந்தை பாக்கியத்தை 100% ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறைய சந்திக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களோட மனக்கசப்போ இல்லை ஒரு மோதலோ சந்திக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க. அதனால் மன அமைதியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனித்து இருக்கிறது சிறப்பாக இருக்கும். திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
குரு பகவான் மீனத்துக்கு போனானா உங்களோட குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுறதுனால திருமணம் கை கூட போகுதுன்றதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த தடையும் இல்லைன்னு சொல்ல வரேன். குரு பகவான் கும்பத்தில் இருக்கும்போதே உங்களுடைய ராசிநாத ராசியை பார்க்கறதே வந்து திருமண தடை நீங்கி அழகான ஒரு வாழ்க்கை துணையோட நிம்மதியான ஒரு குடும்பம் அமைச்சு கொடுக்க போறாரு. உறவை புரிந்து கொள்ளவும் வலுப்படுத்தவும் வாய்ப்புகளை வளர்க்க போறாருங்க. ஸோ இந்த ஆண்டு சொத்து அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சொத்து வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பல துணிச்சலான விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. இந்த ஆண்டு வந்து சாதகமாக இருக்க போது எந்த ஒரு விஷயத்துக்கும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அமைதியாக இருந்தது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் சொத்து வாங்கிறதுக்கு நெருங்கிய உறவினர்கள் உதவி செய்ய வரப்போகிறாங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வாகனங்கள் வாங்கும் போது கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இது இருக்குது. செல்வமும் சரி லாபமும் சரி நிறைந்த ஆண்டாக இந்த சிம்மராசிக்கு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் மாதம் ராகுகேது பயிற்சி வரைக்கும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த வைரஸ் ஃபீவர் பிபி இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீர்ணம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட்டுக்கு மாதத்துக்கு மேலே ஆரோக்கியம் படிப்படியாக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மஞ்சள் வண்ணம். இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண் வந்து மூன்றாம் எண்ணாக இருக்க போதுங்க. இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சொந்த தொழிலையும் சரி வெற்றி பெறத்துக்கு ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சகல விதமான அபிஷேகங்கள் செய்து வழிபாடுறதும் இல்லை அபிஷேகங்களை அமர்ந்து பார்க்கறதும் மிகப்பெரிய உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போது கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையையும் வளர்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையும் ஆரோக்கியத்தை மேன்மை ஏற்படுத்தி கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஆங்கில புத்தாண்டு அதாவது 2022